ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைக்கு வீடியோவில் நம்ம மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன, எப்படி மெச்சூர்டாக இருக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்கிட்ட ரொம்ப நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் இந்த மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன தான் சார், ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்ன யார் பார்த்தாலும் வந்து மெச்சூர்டாக மாட்டேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து இந்த கேள்விகளை நான் பார்க்கும்போது நம்ம சொசைட்டி எந்த அளவுக்கு மக்களை வந்து மெச்சூர்ட் ஆகிறதுல அதிகமான எம்ஃபோசிஸ் கொடுக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஆனால் இந்த வீடியோ மூலமாக மெச்சூர்ட் அப்படின்றதே முதல்ல நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்றத பார்ப்போம். ஒருத்தர் எப்படி மெச்சூர்டாக இருக்காரு இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, அப்நார்மல் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்நார்மல் அப்படின்னா எப்பயுமே நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது அப்நார்மலே கிடையாது. எனி திங் தட் இஸ் அவே ஃப்ரம் நார்மல் இஸ் அப்நார்மல் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்லுவோம். அதாவது நார்மல் இந்த உலகம் எதெல்லாம் வச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் உட்காரல அப்படின்னு வச்சுப்போமே, அதை தாண்டி நீங்கள் இருக்கீங்கனாலே நீங்கள் அப்நார்மல் தான். அது சில டைம்ஸ் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஒரு 100 பேர் பொய் சொல்கிற இடத்துல ஒருத்தன் மட்டும் உண்மையை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அப்நார்மல் தான். இதே நான் இங்கே சொல்கிறேன், ஏன்னா மெச்சூரிட்டிக்கும் அப்நார்மாலிட்டிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. மெச்சூரிட்டி அப்படின்னா என்னென்னா, இந்த சொசைட்டி உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குதோ அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் மெச்சூர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இம்மெச்சூர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வயதுக்கு இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு இந்த சொசைட்டி ஒரு கோட்பாடை வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 15 வயசில் இருக்க பையன் வந்து படிக்கணும், 18 வயசில் இருக்க பையன் காலேஜுக்கு போகணும், 24 வயசில் இருக்க பையன் வேலைக்கு போகணும், ஒரு 27-28 வயசில் இருக்க பையன் கல்யாணம் பண்ணியிருக்கணும், ஒரு 30 வயசில் இருக்க பையனுக்கு ஒரு குழந்தை இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு மெச்சூரிட்டி, அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், அது மூலமாக நீங்கள் ஒரு லெவலுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்றது இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த உலகத்துடைய ஒரு மெயின் எம்ஃபோசிஸ். இது பசங்க அப்படின்னு இல்லாமல் பெண்களுக்கும் இந்த மாதிரியான நிறைய மெச்சூரிட்டி லெவல்ஸ் வச்சிருக்காங்க நம்ம சமுதாயத்துல. ஒவ்வொரு வயசுக்கும் பெண்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றது. சோ இந்த டப்பாக்குள்ள நீங்க ஃபால் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க இம்மெச்சூர்ட் ஆயிடுறீங்க. சைக்காலஜிஸ்ட் எப்பயுமே நல்லது கெட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க, டிசைரபிள் அன்டிசைரபிள் தான் சொல்லுவாங்க. டிசைரபிள் அப்படின்னு என்னன்னா வரவேற்கத்தக்கது, அன்டிசைரபிள்னா தேவையில்லாதது. அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது நீங்க கிளாஸை கவனிக்கிறது டிசைரபிள், ஆனா அந்த கிளாஸ்ல இருக்கும்போது நீங்க மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அது அன்டிசைரபிள். ஒரு கிளாஸ்ல பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை, கிளாஸ் கவனிக்காம நம்ம பக்கத்துல இருக்கவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல மெச்சூரிட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படலாம். ஏன்னா நீங்க செய்யற ஒரு நடவடிக்கையினால சுத்தி இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க. ஒரு குழந்தையா இருக்கும் போது பேசுறது மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது வேற, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமா அது தெரியாம இருந்ததுன்னா வேற இல்லைங்களா, அதுதான் ஒரு சைன் ஆஃப் மெச்சூரிட்டி. ஸோ ஒவ்வொரு வயசுக்கு அந்தந்த வயசுல இருக்கவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணாம ஒரு சிறிய வயது பையனோ பொண்ணு மாதிரியோ நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இம்மெச்சூர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப மெச்சூரிட்டி அப்படின்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில இடங்கள்ல நல்லது சில இடங்கள்ல கெட்டது. 99% இந்த உலகத்துல நிறைய இடத்துல வந்து அந்தந்த இடத்துக்கு ஏத்தாறு போல நடந்துக்கிறதே ஐடியல். ஆனா சில இடங்கள்ல அந்த நார்மாலிட்டியை தாண்டி நம்ம நடக்கிறது தான் வந்து கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் எல்லாரும் தான் லஞ்சம் கொடுக்குறாங்க, எல்லாரும் தான் லஞ்சம் வாங்குறாங்க, ஸோ நானும் லஞ்சம் கொடுக்குறேன் நானும் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்றது ஒரு சைன் ஆஃப் மெச்சூரிட்டியாக இருக்கலாம். இப்போ அன்னியன் படத்தில் பார்த்தீங்கன்னா அம்பியை வந்து என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இல்லையா, கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்க மாட்டியா, இதெல்லாம் இந்த உலகத்தில் சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த இடத்துல நீங்கள் நகர்ந்து நிற்கிறது தான் ஆக்சுவலாக வந்து பியூட்டி. ஆனால் அந்த மாதிரி நகர்ந்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு ரியலைசேஷன் தேவை. அதுக்கு தான் நான் எப்பயுமே மெச்சூரிட்டியில 3 லெவல் சொல்லுவேன். ஒன்னு, நம்ம செய்யறது இந்த வயசுக்கோ இந்த இடத்துக்கோ சம்பந்தமான விஷயமா இல்லையா அப்படின்னு தெரியாமையே தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத உலகத்துக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு அந்த லெவல்ல இருக்கிறது. மூணாவது, இதெல்லாம் நான் கத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த இடத்துக்கு இது சரியில்லை அப்படின்ட்டு அதை மீறி செய்யறது. அந்த தேர்ட் லெவல்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட அறிவாளி யாருமே இல்லை. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க இருந்தீங்கன்னா முதல்ல செகண்ட் லெவலுக்கு வர பார்க்கணும், அதுக்கப்புறமா நீங்க எந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கலாம். நீங்க இது வரைக்கும் மெச்சூர்டா இல்லைன்னு வச்சுப்போமே, எப்படி நம்ம மெச்சூர் ஆகுறது? நம்பர் 1, பேசுறத கம்மி பண்ணிட்டு கேட்கறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. எப்பயுமே யாரெல்லாம் பேசாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இன்டெலிஜென்ட்டாக தெரியுவாங்க. என்றைக்கு அவங்க பேசுகிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுடைய உண்மையான லட்சணமே தெரியும். ஸோ நம்ம பேசாமல் இருக்கிறது மூலமாகவே மெச்சூர்டாக தெரியலாம். பாயிண்ட் நம்பர் 2, இந்த மாதிரி பேசாமல் இருக்கும்போது நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் நிறைய வேலை கொடுப்போம், நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்பர் 2 என்னது, அப்சர்வ். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த சூழ்நிலைக்கு எந்தெந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அது சரியாக இருந்தா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்பர் 3, இப்போ யோசிச்சு பார்த்துட்டீங்க இல்லையா, இது இந்த இடத்துக்கு நீங்கள் செய்யறது சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க, இல்லை இதை மாற்ற செஞ்சால் தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸ் எடுக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு இம்மெச்சூர்னு சொல்கிறாங்களா, அதை வந்து நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. ஆனால் ஒரு இடத்துக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் தப்பு பண்ணீங்கன்னா அது நிஜமாகவே இம்மெச்சூர்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், இதுக்கு மேலே எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி இன் தமிழுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.